45,000 அப்படின்னாங்க. பார்த்தேன் களவு போன நிலவன ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப கொஞ்ச நாள்ல ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த போன் கீழே விழுன்னு நினைக்கிறேன். நான் எப்போ ஃபர்ஸ்ட் கவர் என்ன கவர் என் போனுக்கு வாங்குறேனோ அதுதான் எனக்கு லக்கி கவரா இருக்கும். சேஞ்ச் பண்ணா போன் விழுந்துகிட்டே இருக்கும். அதனால நான் திருப்பி எடுத்து ஃபர்ஸ்ட் கவர் போட்டுருவேன்னா விழவே விழாது. இது வாங்கினேன். இப்ப நான் இது ஏன் போடலன்னா இப்ப போட்டா என் போன் கீழே விழுந்துருமான்னு எனக்கு ஒரு இது. ஸோ அதனால வீட்டுக்கு போய் நான் பத்திரமா போட்டுக்கிறேன் அப்படின்னு. நான் அது வாங்கினப்ப எப்போ சொன்னாங்கன்னா 450. அப்போ நான் கம்மி பண்ண சொன்னப்போ 400 சொன்னாங்க. அப்படி சரி 400 அப்படின்னு சொல்லிட்டு போடுறப்போ ஒரு 380 பண்ணிடுங்க அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு. வந்துட்டு நான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு 199 குள்ள இருக்க டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி டாப்ஸ் மட்டும் எடுக்கலான்னு சொல்லி பார்த்து வீடியோ எடுக்கணும். அப்படியே ஒளிஞ்சு வீடியோ எடுக்க போகிறோம். இருக்கிற டாப்ஸ் எல்லாமே 199 சேலு. 199 இருக்கிறது எல்லாமே 99 ருபீஸ்க்கெல்லாம் சேல் தான் போயிட்டுருக்கு. ஆனால் நல்ல டாப்ஸ் எல்லாம் சேலில் வைக்க மாட்டாங்களே, அதுதான் வருத்தமாக இருக்குது. நம்மளுடைய டபுள் எக்ஸல் இதோட ப்ரைஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்துட்டு விச் மீன்ஸ் 400 199 399 இது 199 ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் ஹவுஸ் ஆஃப் காஷ்மீரி சொல்லிட்டு ஒரு ஷாப் பின்னால் இருக்குது. அந்த ஷாப் தான் வெளியேந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆப்வியஸா ஃபுல்லாக வந்துட்டு நார்த் சைடில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஷாப் கூட போகலாம். அந்த ரிங்கு பார்த்தீங்களா 35,000. நம்மளுக்கு அந்த கடை வேண்டாம். இப்போ நாங்கள் அந்த சைடு ஒரு யானை பார்த்தோம். யானோட தும்பிக்க கீழே இருந்துச்சுன்னா ஒரு அர்த்தமாமா, மேலே இருந்துச்சுன்னா ஒரு அர்த்தமாமா. ஸோ எனக்கு அர்த்தம் தெரியுது இல்லையா அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பைபிள் அர்த்தமாக இருந்தால் வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு யானை பார்த்தேன். இது ஏதாவது இந்த யானை தான் நான் சொன்னேன். தும்பிக்க தூக்கிலாம் ஒன்றுன்னாங்க, இறக்கிலாம் ஒன்றுன்னாங்க. அப்புறம் இங்கே ஒரு புத்தாவை பார்த்தேன். இந்த புத்தா 30,000, இங்கே இருக்கிற புத்தா 65,000. சரியா இங்கே நான் புத்தாவை பார்த்தேன், இது 34,000. அப்போ எனக்கு புரியலை, இது சின்னதாக இருக்குது, இதுக்கு வந்து 30,000, அது வந்து 64,000, இவ்வளோ பெருசாக இருக்குது 34,000 தான், என்னடா இது அப்படின்னு புரியல. அப்போ என்னமோ பவர்ஸ் இருக்க போல. அப்போ நான் ஒரு நாள் மம்மியை கூட்டிகிட்டு வந்தே இதை நான் வாங்கலாம். ஏன்னா அது தெரியாது இல்லை, நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து வாங்கலாம். இப்போ நம்ம போகலாம்.
போட்டுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். வீட்டில் போய் எங்கள் அம்மா என்ன கேட்க போகிறாங்க, நீ ரீஃபில் மட்டும் தானே பண்ணுறேன்னு சொன்னேன். பார்த்தேன் களவு போன நிலவனம் உங்க அங்கே எலும்பு மட்டும் தான் இருக்கு. ம், தெரியும், பார்த்தேன். ஃபுல் ப்ரீத்திங் வச்சுக்கோங்க. நிலைமையை சொல்ல முடியாது, நிலவுக்கு தற்கொலை கிடையாது. வாயில குத்துவா உங்களுக்கு யாரு டாட்டோ கேட்டது? கூட்டிட்டு வந்த நானு அசிஞ்சனா அவ்வளவுதான். ஷேக் பண்ண கூட இருந்தாங்க, நானா ஷேக் பண்ணேன். பாடி தானா கிராவிட்டி மீறி போகுது. ஏற்கனவே அவன் எரித்து விட்டான், எரித்ததை மறுபடி எரித்து விட்டான். தர்மம் காக்கும் தேவனும் தூங்கி போய்விட்டான். வாழ்க்கை எதுவென்று புரியவில்லை, வாய்விட்டு அழவும் வசதி இல்லை. வெந்த புண்ணில் அல்லவோ வேலும் பாய்ந்தது. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் 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 அம்மா அம்மா. இதுவே நல்ல டிசைனே இருக்கு. எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் ஆட்டாதீங்க. கொஞ்ச நேரம் வழிகளையும் தாண்டி நான் இங்க சக்சஸ்ஃபுல்லா நிக்கிறேன். இன்னைக்கு நாங்க என்னெல்லாம் பண்ணோம், சி நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னா, நான் நேரா வந்தேன், அப்புறமா ஒரு 4K வாங்கினேன், அதுக்கப்புறமா வந்தேன் ஸ்டூடியோக்குள்ள போனேன் ஆக்சுவலா. அப்புறமா ஸ்டூடியோல வந்து எனக்கு கலெக்ஷன் சுத்தமா பிடிக்கல, ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேன். நல்லா இருக்கிற கலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் சேல் போடல, கேவலமா இருக்க கலெக்ஷன்ஸ்க்கெல்லாமே சேல் போட்டிருக்காங்க. அதனால அது நார்மல் டிஷர்ட்ஸ்க்கெல்லாம் சேல் போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸ்டூடியோ விட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஸ்டூடியோ விட்டு வெளியே வந்து நான் வேற ஒரு கடைக்குள்ள போனேன். அந்த காஷ்மீர் அது சொன்னதா, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அம்மாடியோ கொஞ்சம் நஞ்சமாக எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு பார்த்தா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். தேவையான்னு சொல்லி வெளியே வந்தேன். வெளியே வந்தப்போ நாங்கள் அப்படியே சரி வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்க வந்தப்போ இந்த டாட்டூ ஷாப்பை பார்த்தேன். சரி ஓகே, ரீஃபில் பண்ணாலும் போன இடத்துல இன்னொரு டாட்டூ போடலான்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால இதுதான் என்னோட செகண்ட் டாட்டூ. ஏ செகண்ட் டாட்டூ, ஃபஸ்ட்டு டாட்டூ. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டாடு ஃபுல்லாக ஃபில் பண்ணலாம் தான் வந்தேன். ஆனால் அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியல. அப்போ நான் சொல்லி சும்மா அது ஒரு ஷேடிங் மட்டும் கொடுத்துருங்க, அதனால் இங்கே வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஓகே, அப்புறம் இங்கேயும் ஒரு மூன் போட்டாச்சு. ஸோ எஸ் இன்னியோட பிளாகை நான் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு அழுது காட்டில் சிரிச்சு வந்து கடைசியில் அழுது முடிச்செல்லாம் அந்த பிளாகை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இட்ஸ் தான் பாய் ஃப்ரம் அக்ஷிதா அஷோக் சேனல். பாய், போகலாம்.